ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன் நான் எனக்கு பார்க்க போகிற ரெசிபி கேவர் வித் ஸ்ட்ராபெரி பேசல் ட்ராப்டி அண்ட் ஸ்ட்ராபெரி கம்ஃபோர்ட் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல நம்ம கேவர் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு மிக்ஸி ஜார் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும் இதில் நாலு டீஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துக்கிறேன் இதுலேயே நாலு ஐஸ்கியூப் போட்டுக்கலாம் இதை மட்டும் நல்லா பல்ஸ்லேயே நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கும் போது அப்பப்போ இதை ஓரத்தில் இருக்கிறதுலாம் எடுத்துட்டு எடுத்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்ப அரை கப் அளவு நல்லா சில்லுன்னு இருக்கிற பால் சேர்த்துக்கலாம் சேர்த்து திரும்ப நல்லா அரைச்சிக்கோங்க இப்ப பாருங்க வெண்ணெய் மாதிரி உள்ள வந்து இந்த மாதிரி இருக்கும் திரும்ப ஓரத்தில் இருக்கிறது எல்லாம் எடுத்து விட்டுட்டு இதில் ஒரு கப் அளவு மைதா சேர்க்கணும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாதி மட்டும் சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா க்ரீமியாக இருக்குது திரும்ப நம்ம மீதி இருக்கிற மாவையும் சேர்த்து நல்லா அரைச்சிப்போம் எப்போவும் கேவை செய்யும்போது மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும் திரும்ப இதில் வந்து ஒரு அரை கப் அளவு நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணி சேர்த்து திரும்ப நல்லா அரைச்சிப்போம் இப்போ பாருங்கள் மாவு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இதில் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவு கடலை மாவு ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு இது ரெண்டுத்தையும் சேர்த்து திரும்ப நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு வந்து நல்லா இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா இதை கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ மாவு ஊற்றும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் அந்த கேவர் வந்து நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது இந்த மாவு நல்லா சில்லுன்னு இருக்கணும் அதனால அப்படியே இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம ஐஸ் தண்ணியில் இந்த மாவு வச்சிடலாம் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை ஊற்றலாம் நல்லா தண்ணியாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க அது அழகாக அந்த லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் ஒரு கரண்டி ஊத்திட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு திரும்ப ஊற்றுங்க அழகாக நடுவுலயே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மாவு ஊற்றுங்க இல்லை நம்ம நடுவில் மாவு ஊத்துறதுக்குள்ளவே ஓரத்தில் தான் தீஞ்சிரும் இப்ப மாவு ஃபுல்லாக ஊத்தியாச்சு அழகாக நடுவில் இருக்கிற கேப்பும் பாருங்க ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ ஓரத்தில் மட்டும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம அழகாக வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்பவும் கிறிஸ்பியான கேவர் ரெடி ஆயிடுச்சு அடுத்து ஸ்ட்ராபெர்ரி கம்போட் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு நான் அரை கப் அளவு ஸ்ட்ராபெர்ரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் மூணு ஸ்பூன் அளவு சர்க்கரை எலுமிச்ச சாறு அதுவும் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிடுச்சு இந்த ஸ்ட்ராபெரியும் நல்லா வெந்திருக்கு அதால் அப்படியே நம்ம மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் முழுசால மேஷ் பண்ணணும் இல்லை ஒன்றும் பதியமாக இருந்தாலே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஸ்ட்ராபெர்ரி காம்போட் ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம ஸ்ட்ராபெர்ரி பேசில் ரபடி ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு பால் வந்து நான் ரெண்டு கப் அளவு எடுத்திருக்கேன் இது வந்து ஃபஸ்ட் நல்லா கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதித்து ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கு இதில் நாலுலேருந்து அஞ்சு நம்பர் அளவு பேசில் லீவ் சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை நான் வந்து மூணு டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன் இந்த பேசில் லீவ்ஸ் நம்ம அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா இந்த ரப்படியோட கலர் மாறிடும் அதனால் இப்படியே நம்ம திக்காகிற வரைக்கும் வேக வச்சுட்டு கடைசியாக அந்த இலையை மட்டும் நம்ம வெளியே எடுத்துடலாம் இதுலேயே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து அந்த ரபடியில் நல்லா இறங்கியிருக்கோம் இப்போ ரபடி வந்து நல்லா திக்காகிடுச்சு நம்ம அதில் சேர்த்த பேசில் லீவ்ஸ் மட்டும் நம்ம வெளியே எடுத்துடலாம் இது கூட நான் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்ச ஸ்ட்ராபெரி காம்பவுண்ட் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்து திரும்ப இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம் அவ்வளவுதாங்க ஸ்ட்ராபெரி பேசில் ரப்டி ரெடி ஆயிடுச்சு யூஸ்வலாக நம்ம கேவர் செய்யும்போது அந்த மலாய் ரப்டி அது மாதிரி தான் நம்ம சர்வ் பண்ணுவோம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்ட்ராபெரி பேசில் ஃப்ளேவரில் சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்ட்ராபெரி காம்பவுண்டர் சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவும் டேஸ்டியான இந்த கேவர் ரெசிபியை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ